Hello viewers, I'm Maitli. In 7th max term 1 number system exercise 1.5 oda first sum nam in the video la paak porom. Question paarenga. One night in Kashmir the temperature is 5 degree Celsius. Minus 5 degree Celsius. The next day the temperature is 9 degree Celsius. What is the increase in temperature? சும்மா ஒரு நம்பர் லைன் மட்டும் நான் போட்டுக்குவேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். இது போடணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த டே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து மைனஸ் 5 டிகிரியில் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து டெம்பரேச்சர் எங்கே ஆயிருக்கு, இங்கே வந்துட்டுருக்கு. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4லாம் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது இங்கேருந்து இதெல்லாம் தாண்டி திரும்பி மறுபடியும் இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தாண்டி போயிருக்கு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இந்த மைனஸை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. மைனஸ் 5 டிகிரிலேருந்து போதே அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது மட்டும்தான் நம்ம கணக்கு இல்லையா. இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிருக்கு, இந்த டெம்பரேச்சர் இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சைனை பற்றி கவலைப்படாதீங்க. 9யும் 5யும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 9 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 5 டிகிரி செல்சியஸ். இது வந்து 14 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா இது வெறும் ஒரு ட்ராவலிங் மட்டும்தான். அதனால் நம்மளுக்கு மைனஸ் சைனை பற்றி பிரச்சனை கிடையாது. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.